ஹலோ மனா கண்மணிகளே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் குடிமையல் என்ற தலைப்பில் அரசியல் கட்சிகள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மனா கண்மணிகளே, பழங்காலத்தில் மன்னர் ஆட்சி, அதாவது முடியாட்சி அப்படிங்கிற ஆட்சி, அரசர்கள் தான் ஆட்சி செஞ்சு வந்தாங்க. அரசர்கள் தான் சட்டம் இயற்றுவாங்க, நிர்வாகம், நீதி வழங்குதல் இதெல்லாம் வந்து செயல்பாட்டில் இருந்துச்சு. நிர்வாகம் ஒருவரின் கையில் மட்டும்தான் இருந்துச்சு. மக்களின் நலன் என்பது அரசரை பொறுத்து தான் இருந்துச்சு. மக்கள் அரசருக்கு எதிராக செயல்படும் உரிமையை வந்து பெற்றிருக்கவில்லை. பின்னர் அந்நிய நாடுகள் இந்தியாவை கைப்பற்றி பல குடியேற்ற நாடுகள் வந்து நம்மளை ஆட்சி செஞ்சாங்க. இதெல்லாம் வந்து சண்டை போட்டு 1950 தான் நம்ம நாடு மக்களாட்சி நாடானது. அதாவது அமெரிக்க குடியரசுத் தலைவர் ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னது போல், மக்களால் மக்களுக்காக மக்களே ஆளும் ஆட்சி தான் மக்களாட்சி. அப்போ நம்ம வந்து 1950 ஜனவரி 26 தான் நம்ம நாடு மக்களாட்சி நாடாக செயல்முறைப்படுத்தப்பட்டது. இந்த மக்களாட்சி முறையில் சட்டங்கள் எல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளே ஏற்படுத்துவாங்க. அதை ஏற்படுத்துறதுக்கு தான் கட்சிகள் ஒன்று உருவானது. இந்த அரசியல் கட்சிகள் என்றால் என்ன? இப்போ வாங்க போற அரசியல் பண்றேன் அப்படிங்கிறது நம்ம புக்கில் 199 பக்கத்தில் இருக்கு பாருங்க. அரசியல் கட்சிகள் என்பது தன்னார்வத்தோடு ஏற்படுத்தப்பட்ட தனி மனிதர்களின் அமைப்பு. இவை பரந்த கருத்தியல் அடையாளங்களோடு சில கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு சமூகத்திற்கான திட்டங்களையும் நிரல்களையும் இது வடிவமைச்சிச்சு. ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா அதுக்கு 3 அடிப்படை அங்கங்கள் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சி உருவாகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தலைவர் இருக்கணும், செயல் உறுப்பினர்கள் இருக்கணும், தொண்டர்கள் இருக்கணும். இதுதான் ஒரு அரசியல் கட்சிகளுடைய ஒரு அடிப்படை அங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியல் கட்சியின் முக்கியத்துவம் அப்படின்னு என்னென்னு பார்க்கும்போது, அரசியல் கட்சிகள் மக்களாட்சியின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியல் கட்சிகள் முறையாக அமைக்கப்பட்ட அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக இல்லாமல் அரசாங்கத்தை அமைக்கும் முக்கிய காரணியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படுவது அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், 5 ஆண்டுகளாக அந்த கட்சி அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கணும். அந்த கட்சி வேட்பாளர்கள் குறைந்தபட்சம் 6% வாக்குகளை இறுதியாக நடைபெற்ற பொது தேர்தலில் அவங்க வாங்கியிருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியல் கட்சிகளின் பண்பு அப்படின்னு சொல்லும்போது, பொதுவான குறிக்கோள்கள் மற்றும் பகிர்ந்தளிக்கப்பட்ட மதிப்பீடுகளை கொண்ட மக்கள் குழுக்களாக இருக்கணும். தனக்கென கொள்கை மற்றும் திட்டங்களை கொண்டிருக்க வேண்டும். அரசியல் அமைப்பின் வழியாக மட்டுமே அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சிக்கணும். தேசிய மற்றும் தேசிய நலன்களை மேம்படுத்த அது முயற்சிக்கணும். இப்போ கட்சியின் தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொன்னால், அந்த பிராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தேர்தலுக்கு முன்பான பரப்புரையில் வேட்பாளர்கள் தங்களது கட்சி ஆட்சிக்கு வந்தால் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் கொள்கைகளை அறிவிப்பார்கள். இதுதான் தேர்தல் அறிக்கை. நிறைய தேர்தல் அறிக்கையில் ஒவ்வொரு கட்சியும், நான் வந்து இலவசமாக வந்து மின்சாரம் வழங்குவேன், இலவச பாடத்திட்டங்கள் கொடுப்பேன், மாணவர்களுக்கு நலன் என்ன, பெரியோர்களுக்கு என்ன, வயதான பெண்களுக்கு, கைவிடப்பட்ட கைம்பெண்களுக்கு என்ன உதவி நலத்திட்டங்கள்லாம் சொல்கிறாங்கள, அதுதான் தேர்தல் அறிக்கை. ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள், கட்சி முறைகளின் வகைகள். கட்சி முறைகள் வந்து 3 வகையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு கட்சி முறை, பல கட்சி முறை, இரு கட்சி முறை. ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை. ஒரு கட்சி அப்படின்னு சொன்னால், இந்த முறையில் வந்து ஒரே அரசியல் கட்சி மட்டும் அரசாங்கத்தை ஏற்படுத்த உரிமை கொண்டிருக்கும். இவ்வகையான ஒரு கட்சி முறை பொதுவுடைமை நாடுகளான சீனா, வடகொரியா, கியூபா ஆகிய நாடுகளில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இரு கட்சி முறை அப்படின்னு சொல்லும்போது, இது நம்ம புக்கில் 200 பக்கத்தில் இருக்குது. 2 கட்சிகள் அதிகாரத்தை பங்கு கொள்ளும் வகையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். இவற்றில் ஒன்று ஆளும் கட்சியாகவும் மற்றொன்று எதிர்கட்சியாகவும். அந்த நாடுகளில் வந்து 2 கட்சி தான் இருக்கும், ஒன்று ஆளுங்கட்சி, இன்னொன்று எதிர்கட்சி. இரு கட்சி முறை எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, பிரிட்டன், அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இந்த நாடுகளில் தான் காணப்படுது. அதாவது தொழிலாளர் கட்சி மற்றும் பழமைவாத கட்சி, குடியரசு கட்சி மற்றும் ஜனநாயக கட்சி அப்படின்னு அதை வகைப்படுத்துகிறாங்க. அடுத்து பல கட்சி முறை. பல கட்சி முறை அப்படின்னா, அதிகாரத்துக்கான போட்டி 3 அல்லது அதற்கு மேற்பட்ட கட்சிகளிடையே இருக்குமாயின் அது பல கட்சி முறை என அழைக்கப்படுகிறது. இம்முறை வந்து இந்தியாவிலையும் ஃப்ரான்ஸு, ஸ்வீடன், நார்வே ஆகிய நாடுகளில் காணப்படுது. ஓகே குட்டீஸ், நம்ம
கட்சி முறை அப்படின்னு சொல்லும்போது மூன்று கட்சி முறை, ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை. ஒரு கட்சி முறைனா அந்த நாட்டில் ஒரே கட்சி தான் இருக்கும். அது எங்கெங்கே இருக்குன்னா சீனா, வடகொரியா, கியூபா. இது திரும்ப யாவும் வச்சுக்கிறக்கா திரும்ப சொல்கிறேன். இரு கட்சி முறை அப்படின்னு சொன்னால் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி. அது எங்கே இருக்குது அப்படின்னா பிரிட்டன்லேயும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளையும் இருக்குது. பல கட்சி முறைனா நம்ம இந்தியாவை போல உள்ள நாடுகளில் நினச்சவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்றாங்கல்ல, அதுதான் பல கட்சிகள் இருக்கும். அது இந்தியா, ஃப்ரான்ஸு, ஸ்வீடன், நார்வே, இந்த நாடுகளெல்லாம் பல கட்சி முறை காணப்படுது. இப்போ இந்தியாவில் ஆட்சி முறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பாங்க, நம்ம பக்கத்தில் 200 பக்கத்தில் இருக்குது. கூட்டாட்சி அமைப்பினை பின்பற்றும் நாடுகளில் இரு வகையான கட்சிகள் காணப்படுகின்றன. இந்தியாவில் கட்சி முறை 19 நூற்றாண்டின் பிற்பகுதியில் தான் தோன்றியிருக்கு. உண்மையில் இந்தியாவில் உலகின் அதிக எண்ணிக்கையிலான கட்சிகள் நம்ம காணப்படுது. இந்தியாவில் தான் அதிக வகையான கட்சிகள். உங்களுக்கு நிறைய கட்சிகள் சின்னங்கள்லாம் தெரியும். இந்தியாவில் கட்சிகள் 3 படிநிலையில் அமைந்திருப்பதை நாம் காணலாம். அவை தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள், பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத சுயேட்சை கட்சிகள் ஆகும். ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். தேர்தல் ஆணையம் அப்படின்னா அது ஒரு அமைப்பு, அது டெல்லியில் இருக்குது. இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல்களை நடத்துவதற்கு அதிகாரம் கொண்ட ஒரு சுதந்திரமான சட்டப்படியான அமைப்பு. இதன் தலைமையிடம் வந்து புதுடெல்லியில் இருக்குது. தேர்தல் ஆணையத்தினுடைய சிம்பிளை பார்த்திங்கன்னா நம்ம தேசிய கொடி மாதிரி 3 நிறங்களில் அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே க்ரீனு, நடுவில் ஒயிட்டு, மேலே வந்து ஆரஞ்சு. அதுக்கு பக்கத்தில் 3 புள்ளி கொடுத்துருக்கிறது வந்து நம்ம வந்து ஓட்டு போடுறதுக்குரிய அந்த பட்டன். இதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய சின்னம். இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறணும். இப்போ கட்சிகள் அங்கீகரிக்கப்படுவதற்கான நிபந்தனைகள். ஒரு கட்சி அப்படின்னா அது அதுக்கு என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் அரசியல் கட்சிகளை அங்கீகரிப்பதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் சில விதிமுறைகளை வகுத்திருக்கு. இந்தந்த ரூல்ஸு இந்தந்த இதெல்லாம் இருந்தால் தான் உங்கள் கட்சி வந்து அங்கீகரிக்கப்படும், நீங்கள் தேர்தலில் நிற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்னு பாருங்கள், தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள், சுயேட்சை வேட்பாளர். நம்ம சொன்னோம்ல இந்தியாவில் என்னென்ன கட்சிகள்லாம் இருக்குன்னா தேசிய கட்சி, மாநில கட்சி, சுயேட்சை. தேசிய கட்சி அப்படின்னு சொல்லும்போது மக்களவை தேர்தலில் அல்லது 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்க மொத்த வாக்குகளில் ஒரு கட்சி 6% வாக்குகளை பெற்றிருந்தால் தான் அது தேசிய கட்சின்னு சொல்லலாம். 1 அல்லது 1 மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள் இருக்குல்ல, அதில் இதில் 4 மாநிலங்களில் அந்த கட்சி இருக்கணும்னு சொல்கிறாங்க. இறுதியாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து மாநில கட்சிகள் அப்படின்னா, மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலில் செல்லத்தக்க வாக்குகளில் குறைந்தபட்சம் 6% வாக்குகளை பெற்றிருக்கணுமா. ஒவ்வொரு 25 தொகுதிகளுக்கும் ஒரு மக்களவை தொகுதி அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். சட்டப்பேரவையில் மொத்த தொகுதிகளில் குறைந்தபட்சம் 3% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அடுத்து சுயேட்சை வேட்பாளர்னா தனியாக தனித்து எந்த கட்சியிலையும் சேர மாட்டாங்க, அவங்க சுயேட்சையாக அவங்களே ஒரு சின்னத்தை ஏற்படுத்தி அவங்க தேர்தலில் நிற்பாங்க. சொல்லுங்க மாரியப்பன், என்ன கவர்மெண்ட் சார்பாக கொடுக்குற இலவச வேஷ்டி சேலையை ஸ்னேக் பாபு மக்களுக்கு கொடுக்காம தன்னோட கோடவுல பதுக்க சொல்லிட்டாரா? சுயேட்சை வேட்பாளர் என்பவர் எந்த கட்சியிலும் சேராமல் தானாக மக்களவை அல்லது மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் நபர் ஆவார். அதாவது மத்திய அமைச்சரவைக்கும் மாநில அமைச்சரவைக்கும் அவங்க வந்து சுயேட்சையாக போட்டிடுவாங்க. இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த மேலே சொன்னோம்ல 3 வகையான நிபந்தனைகளை பூர்த்தி செய்த கட்சிகள் தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் என அழைக்கப்படும். அவற்றுக்கு தேர்தல் ஆணையத்தால் சின்னம் ஒன்றும் ஒதுக்கீடு செய்யப்படும். இவங்க போய் அங்கே பதவி செஞ்சாங்கன்னா தேர்தல் ஆணையத்திலேருந்து ஒரு சிம்பல், ஒரு சின்னம் கொடுப்பாங்க. பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி தாங்கள் விரும்பும் சின்னத்தில் தேர்தலில் போட்டியிட முடியாது. இத்தகைய கட்சி தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்படும் தேர்தல் குழுவில் உள்ள ஏதேனும் ஒரு சின்னத்தை தேர்வு செய்தல் வேண்டும்.
இப்போ தேர்தல் சின்னங்கள் தேர்தல் குழு சின்னம்னா என்னென்னு பாருங்க, 1968 ஆண்டில் தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் ஒதுக்கப்படாத சின்னங்கள் என இரண்டு வகை உள்ளன. ஒதுக்கப்பட்ட சின்னம் என்பது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு மட்டுமானது என பொருள்படும். ஒதுக்கப்படாத சின்னம் என்பது அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் சின்னம் சொல்கிறாங்க. இந்த பெரும்பான்மை கட்சி அப்படின்னு சொல்லும்போது தேர்தலில் ஒரு அரசியல் கட்சியின் வேட்பாளர்கள் மற்ற கட்சிகளின் வேட்பாளர்களை விட அதிக எண்ணிக்கையில் தேர்வு பெற்றிருப்பின் அக்கட்சியானது பெரும்பான்மை கட்சி என அழைக்கப்படுகிறது. பெரும்பான்மையற்ற கட்சி அரசாங்கத்தை அமைத்து ஆட்சி நடத்துகிறது. அக்கட்சி அரசு நிர்வாகத்தை நடத்த அமைச்சர்களை தேர்ந்தெடுத்து நியமிக்கிறது. இது நாட்டிற்கு சட்டம் இயற்றுவதில் முக்கிய பங்கு வைக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது அப்படின்னா அதில் அதிக அளவு யார் வெற்றி பெற்றிருக்காங்களோ, அதிக தொகுதிகளில் யார் வெற்றி பெற்றிருக்காங்களோ அவங்க தான் பெரும்பான்மை கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. சிறிய கட்சி அப்படின்னா, சிறிய கட்சி என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் எண்ணிக்கையில் குறைவான எண்ணிக்கையை கொண்ட கட்சி, அதாவது குறைவான தொகுதிகளில் வெற்றி பெற்றவங்க தான் சிறிய கட்சின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், முக்கியமானது எதிர்கட்சி. தேர்தலில் பெரும்பான்மை பெற்ற கட்சிக்கு இரண்டாவதாக, அதாவது அதிக எண்ணிக்கை பெற்றதை விட அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியது தான் எதிர்கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவதாக அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்களை கொண்ட கட்சி எதிர்கட்சி என அழைக்கப்படுகிறது. மக்களாட்சி வெற்றிகரமாக செயல்படுவதற்கு ஆற்றல் வாய்ந்த எதிர்கட்சி மிகவும் அவசியம். அது ஆளும் கட்சி போன்றே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. எதிர்கட்சி ஆளுங்கட்சியின் தன்னிச்சையான போக்கினை கட்டுப்படுத்தும் ஆற்றல் உடையது. ஏதாவது அவங்க தப்பு செஞ்சாங்க, ஏதாவது அவங்க இது பண்ணாங்கன்னா இவங்க என்ன செய்வாங்க, எதிர்த்து கேள்வி கேட்பாங்க. அது அரசாங்கத்தின் கொள்கைகள் மற்றும் அறிமுகப்படுத்தப்படும் சட்ட மசோதாக்களை தீவிரமாக விமர்சிக்கும். எதிர்கட்சி அரசின் தவறான கொள்கைகள் மற்றும் தேர்தல்கள் தோல்விகளை வெளிப்படுத்தும். அரசால் செயல்படுத்தப்படாத விவகாரங்கள் குறித்து அதன் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும். எதிர்கட்சி தலைவர் கேபினெட் அமைச்சர் அந்தஸ்தை கொண்டிருப்பார். அடுத்து வந்து கூட்டணி அரசாங்கம். இப்போ பெரும்பான்மை கட்சி தான் ஆட்சி அமைப்பாங்க. சில நேரத்தில் ரெண்டு கட்சியும், எதிர்கட்சியும் பெரும்பான்மை கட்சியும் சம அளவில் பெற்றிருந்தாங்கன்னு வச்சுக்கங்களே, அப்போ வந்து யாராவது ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து எங்கள் கட்சியோட சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணிக்கு கூப்பிடுவாங்க. அந்த கட்சிக்கு அந்த இதுக்கு பேர் தான் கூட்டணி அரசாங்கம். பல கட்சி அமைப்பில் சில நேரங்களில் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை ஒரு கட்சி பெறுவதில்லை. இது போன்ற நேரங்களில் தான் சில கட்சிகள் இணைந்து அரசாங்கத்தை அமைக்கின்றன. இதுக்கு பேர் தான் கூட்டணி அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தேர்தல் சின்னங்கள் மற்றும் அவற்றின் முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை பார்த்து பார்க்கணும். தேர்தல் சின்னம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து இந்த தேசிய கட்சிக்கும் மாநில கட்சிக்கும் உள்ள வேறுபாடை கொடுத்துருக்காங்க. தேசிய கட்சினா என்ன, மாநில கட்சினா என்ன? தேசிய கட்சி என்பது இந்தியா முழுவதும் நடைபெறும் தேர்தல்களில் போட்டியிடும் அரசியல் கட்சி. ஆனால் மாநில கட்சி என்பது ஒரு மாநிலத்திற்குள் நடைபெறும் பல்வேறு தேர்தல்களில் போட்டியிடும் அரசியல் கட்சி. இப்போ எடுத்துக்காட்டால் இந்தியா முழுவதும்னா எல்லா 28 மாநிலங்கள்லையும் அவங்க வந்து கட்சி வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம மாநில கட்சி என்பது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களில் நடைபெறும் தேர்தல்களை தான் போட்டியிட முடியும். அடுத்து தேசிய கட்சி குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் வலிமையுடையதாக இருக்கணும்னா நல்லா எல்லாருக்கும் ஃபேமஸாக தெரிஞ்சதாக வலிமையோடு இருக்கணும். இங்கே வந்து மாநில கட்சியில் 1 அல்லது 2 மாநிலங்களில் வலிமையுடையதாக இருக்க வேண்டும். அடுத்து இது தனக்கென பிரத்யேகமான சின்னத்தை நாடு முழுவதும் கொண்டிருக்கும். ஆனால் மாநில கட்சிக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் இத்தகைய சின்னம் வேறு மாநிலத்தில் உள்ள கட்சிக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கலாம். அடுத்து மாநில, தேசிய மற்றும் சர்வதேச விவகாரங்களை தீர்த்து வைக்கிறது. இது பிராந்திய மற்றும் மாநில நலன்களை வலியுறுத்துகிறது. இந்த வந்து நீங்கள் படிச்சுக்கிறணும். ஏன்னா தேசிய கட்சிக்கும் மாநில கட்சிக்கும் உள்ள வேறுபாடுகளை. ஓகே குட்டீஸ், அதுக்கடுத்து பாட சுருக்கம் 204 பக்கத்தில் இருக்குல்ல, அதை நீங்கள் முக்கியமாக அதை வாஸ்து பார்க்கணும். அதில் தான் அந்த பாட சுருக்கமே இருக்கும். அதாவது நவீன காலம் என்பது பெரிய சமூகத்தையும் அதிக மக்கள் தொகையும் கொண்டது. கட்சி முறை என்பது நவீன காலத்தின் தோன்றல். அடுத்து பரந்த பொதுநலனோடு உள்ள ஒரு குழு தேர்தலில் வெற்றி பெற்று அரசாங்கத்தை கட்டுப்படுத்தவும் தன் கொள்கையின் மீது செல்வாக்கை செலுத்தவும் முடியும். பொதுவாக 3 வகையான கட்சி முறைகள் இருக்குது. ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை. இந்தியாவில் பல கட்சி முறை நடைமுறையில் உள்ளது. கட்சியில் உறுப்பினராக இல்லாத ஒருவரும் தேர்ந்தெடுக்கப்படலாம். இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுவர் சுயேட்சை உறுப்பினர் என அழைக்கப்படுவார். சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம்
பொறுப்பு வாய்ந்தது. இந்த தேர்தல் ஆணையம் எங்கே இருக்குது? புதுடெல்லியில் இருக்குது. கீழே உள்ள அந்த கலை சொற்களை எல்லாம் நீங்கள் வாசித்து பார்க்கணும். புதிய சொற்கள்னு சொல்லுவோம்ல, மக்களாட்சி அப்படின்னா டெமோக்ரஸி, தேர்தல் அறிக்கை, எதிர்கட்சி, கூட்டாட்சி அமைப்பு, தேர்தல் ஆணையம், அதான் எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் சின்னங்கள், கேபினட் அமைச்சர். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுச்சுன்னா நம்ம சேனலை என்ன செய்யணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும். நான் 5ஆம் கிளாஸ், 6, 7, 8க்கான பாடங்கள்லாம் தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கேன். நீங்கள் பார்த்து பயனடைங்க. அக்கா, தம்பி, அண்ணன், தங்கச்சி இருந்தாலும் அவங்களுக்கும் சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய். வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன், அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன். மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயத்தை பண்ணிருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் தென் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே லைட்டா தட்டிருங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்க உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும்.